கர்த்தருடைய சுன்னத் ஜமாத்தை சார்ந்த மக்களே, எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்க நாசமா போவாதீங்க. எங்க மேல உங்களுக்கு கோபமா தீண்டு ஜீவத்துக்கு வேணாம். நீங்க தகுந்த மாதிரி ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கலாம். சுன்னத் ஜமாத்தை நபி வழிநாடு. நீ எதை சுன்னத்து என்று சொல்கிறாயோ அந்த சுன்னத்தில் இல்லவே இல்லை. அது அவர்கள் புகழ் பற்றியும் மறுமையில் உள்ள நிலை என்பது பற்றியும் பேச வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இது போன்ற தலைப்புகளை நாம் பல கூட்டங்களில் பல ஊர்களில் இந்த மேட்டுப்பாளையத்திலும் பேசியிருக்கிறோம். ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எல்லாம் புகழக்கூடாது என்று சொல்வது போல ஒரு தவறான சித்தரிப்பை இந்த மக்கள் மத்தியிலே சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஹஜரத்துமாக எடுத்து வைக்கிறார்கள். நபிகள் பெருமானாரை புகழக்கூடாது என்று சொன்னால் அவன் முஸ்லீமே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் நாங்கள். புகழ் என்றால் என்ன? அதுதான் பிரச்சனை. ஒரு நாளை மூணாவது சொல்ல பொழுது ஆயிடுமா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களா என்பது பற்றி சுருக்கமாக சில விஷயங்களோடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நினைவுபடுத்துவதோடு அதை கலந்து சில விஷயங்களை தருகிறேன். அந்த திருமலை குரான் விஷயங்கள் மூலமாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆள் குறைவாக தெரிந்தாலும் அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு சில வசனங்களை நான் போதை காண்பிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான், சுன்னத் ஜமாத்தை சார்ந்த அஜத்மார்களும் அடிக்கடி சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன் வசனம் இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். முக்கியமான சட்டங்களில் இந்த வசனமும் உள்ளது. இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஈஸியாக விஷயம் புரிந்துவிடும். இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறானே படைத்தவன், அவன் இந்த நபியின் மீது சலவாத்தை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சலவாத் நபிகள் பெருமானார் பிறந்ததிலிருந்து உலகம் அழியும் வரை மறுமையில் கூட அல்லாஹ்வுடைய சலவாத் சாந்தி நிம்மதி அருள் இந்த நபியின் மீது இறங்கிக் கொண்டுதான் இருக்கும். இது அல்லாஹ் சொல்றான். மலக்கள் இருக்கிறார்களே வானவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யா அல்லாஹ், முஹம்மது நபி மீது நீ சலவாத்தை இறக்குவாயாக, அருளை இறக்குவாயாக, கருணை மொழிவாயாக என்று மலக்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கு அடுத்து நமக்கு கட்டளை, முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் இந்த நபியின் மீது சலவாத்தை சொல்லுங்கள். நம்மளுக்கு கட்டளை இருக்கு. சலவாத் என்றால் என்ன நினைச்சிட்டு இருக்கிய? பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு சலவாத் என்னன்னு தெரியல. ஆரம்பிச்சாக்கிறது அஜத் சலவாத் தெரியல. சஹாபா மக்களுக்கு தெரியவில்லை. கவனிச்சுக்கிடுங்க, இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் சஹாபா மக்கள் எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் போறாங்க. யார் ரசூலுல்லாஹ்? புதுசா ஒரு சட்டம் வருகிறது, சலவாத்து சொல்லணும். ஆரம்பத்தில் நம்மளுக்கு சலவாத்து தெரியும், எப்படி சொல்லணும் தெரியாம இருக்கும்.
ரசூலுடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், கைபனு சல்லி அலைக், உங்கள் மீது சலவாத் சொல்ல வந்தால் எப்படி யார சொல்லலாம்? இந்த கேள்வி நல்ல கவனிப்பாருங்க. சலவாத் என்றால் என்ன என்று சஹாபாக்களுக்கு தெரியாததால் ரசூலுடைய போய் கேட்கிறாங்க. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சஹாபா பெருமக்கள் அரபி மொழியில் தெளிவானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள். அரபி மொழி எழுத தெரியும் சஹாபாக்களுக்கு, பேச தெரியும், கவிதை புனைய தெரியும், கவிதை இயற்ற தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதவும் தெரியாது, எழுதி பார்த்து படிக்கவும் தெரியாது. நம்மளை கேள்விப்படுவோம், எக்கல ஓதுகிறாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் மிக நாயகம் சல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியாது மத்தவங்களுக்கு ஓத தெரியும், இவன் பத்து வயசு உள்ள ஓதும், ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு ஓத தெரியல. ஓதுவீராக ஜிப்ரீல் சொல்கிறார், மாநபி காரியம், நான் ஓதக்கூடியவன் இல்லையே, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் மிக நாயகம். இதையெல்லாம் அதற்கு பேசுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லி என்ன இஸ்லாம் என்ன, தொழுகனா என்ன, நோம்பனா என்ன, ரசூலுக்கு தெரியாது. நான் சொல்லல, இல்ல குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கு, எந்த அதிகாரத்திலும் இருக்கா இல்லையா, மா தத்ரீபல் கிதாப் வல் ஈமான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், திருமறை குர்ஆன் வசனங்கள். முஹம்மதே, வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாமல் இருந்தது, ஈமான் என்னன்னு தெரியாது, தொழுக நோம்பு சக்காத்து எதுவுமே ரசூலுக்கு தெரியாது. இதுக்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். குர்ஆன் ரசூலுக்கு தெரியாமல் இருக்கு, நம்ம பத்தவங்களுக்கு தெரியுமே, ரசூலுக்கு தெரியாமல் சொல்லிக் கொடுத்தான். ஆக இஸ்லாம் என்பதை, வேதம் என்பதை முஹம்மது நபிக்கு கற்றுக் கொடுத்தது அல்லாஹ். நபிகள் பெருமானார் சொந்தமாக உண்டு பண்ணவில்லை குர்ஆனை, இதை விளங்குங்க எல்லாரும். ஒரு சலாவத்தை கூட ரசூலுல்லாஹ் சொந்தமாக உண்டு பண்ண முடியாது. ஒரு சுபஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர், இது கூட ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ஒன்னு ஒன்னா அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அதை நபிகள் பெருமானார் சஹாபாக்கள் சொல்லிக் கொடுக்காங்க. அதனாலதான் சலாவத்துல என்னன்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்கறாங்க. மேட்டர் தான் அல்லாஹ்விடத்தில் இருந்தால் ஒவ்வொரு சட்டமும் சுபஹானல்லாஹ் என்ற சாதாரண திக்கில் இருந்து மொத்த குர்ஆன் சட்டமும் அல்லாஹ்விடத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். இந்த ஸலவாத்தை தான் நபிகள் நாயகம் ஸஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் நபி என்று சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு நிறைவு கூறுவது ஹஜ்ஜு பண்ணாள். ஹஜ்ஜு பண்ணாள் அந்த யாவ எல்லாருக்கும் வந்துடும், ஆடா இருக்கிறது, மாடு இருக்கிறது, ஒற்றா இருக்கிறது வந்துடும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜு பண்ணாளை மட்டும் நினைக்க வேண்டிய ஆளா? இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகிற இப்ராஹிம் நபி சொல்கிறோம், நமக்கே அது சிந்தனை வருவதில்லை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க? 200 கோடி தாண்டி விட்டது முஸ்லீம்கள், 200 கோடி மொத்த உலகத்துல 200 கோடி முஸ்லீம் இருக்கான். இந்தியாவில் 25 கோடி தாண்டியாச்சு. இந்தியாவில் உலகத்தில் 200 கோடி முஸ்லீம்கள், இந்த 200 கோடி பேர்ல 20% முஸ்லீம்கள் தொழுதால் கூட ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகை, ஐவேளை தொழுகையில் 200 கோடி முறை நீங்கள் சலாத்தினா முழுகணும். 200 கோடி ஒரு நாளைக்கு 200 கோடி தொழுகையில் மட்டும் அவன் நபிலான தொழுகை, சுன்னத் தொழுகை, பாங்குடைய துவா இப்படி நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு 100 கோடி சலவாத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். சலவாத்துக்கு அர்த்தம் இல்லாம பார்த்துட்டு அவன் ரசூலுல்லாஹ் புகழ்றது என்னன்னு நம்ம பார்ப்போம். அர்த்தத்தை முதல்ல பாருங்க,
சல்லியாளா முகமது வாழ ஆலி முகமது சல்லைத்தாளா இப்ராஹிம் எங்க நபியின் மீது நீ அருள் செய்வாயாக, இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கும் அருள் செய்ததை போல எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக. சலவாத் என்பது அல்லாஹ்விடத்திலாம் ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய துஆ, அவ்வளவுதான் சொல்றாங்க. சலவாத் சலவாத் என்பது உலக முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் நபிகளுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, வேற ஒண்ணு கிடையாது. சலவாத் அதுபோலதான் சலாம் அந்த வசனத்திலே இருக்கு. சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, இந்த நபி மீது சலவாத்தை சொல்லுங்கள் சலாமையும் சொல்லுங்கள், ரெண்டு பேரும் வசனத்தில் இருக்கு. வஸல்லிமு தஸ்லீமா, இந்த முஹம்மத் மீது சலவாத்தையும் சொல்லுங்கள் சலாமையும் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபிய சொல்லுங்க, சொல்றமா சலவாத்துல அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபிய அத்தியாயத்தில் வரும். இந்த நபியின் மீது சலாம் உண்டாகட்டுமாக, ரசூலுல்லாஹிக்கு சலாம் சொல்லணும். அது கூட நம்ம சொல்லல, எப்படி சலாம் சொல்ல வேண்டும், உரைநடையாக சலாம் சொல்ல வேண்டும், பேச்சு நடையாக சலாம் சொல்ல வேண்டும், பாட்டு பாடிக்கொண்டு சலாம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. சவால் எந்த அதிகத்துக்கு அனுபவம் அலிம்சாக்களே, ஹஜரத்து மார்களே, உலமா பெருமக்களே, சஹாபா பெருமக்கள், என்றைக்காவது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் போய் பாடிக்கிட்டே சலாம் சொன்னாங்களா? எப்படி? யா நபி ஸல்லம் அலைக்கும், நான் ஒவ்வொரு பாட்டா படிச்சு காட்டுறேன், அதை முடிச்சுட்டு மேட்டர் முடிச்சிடுறேன். யா நபி ஸல்லம் அலைக்கும், யா ரசூல் ஸல்லம் அலைக்கும், யா ஹபீப் ஸல்லம் அலைக்கும், ஸல்லல்லாஹி அலைக்கும். இது பாட்டா சலாம் சொல்லுங்க, சலாம் கிடையாது பாட்டு. எப்படி பாட்டு வைக்கிறது? ஒரு அஜெண்டா கருத்து வர்றாரு, அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அசத்து அப்படிங்கிறான், அவர் பாட்டுக்கு சலாம் வர்றாரு. அஜெண்டா பார்த்துக்கு எல்லாரும் போய் ஹஜரத்தே சலாம் அலைக்கும், மோதினாரே சலாம் அலைக்கலாம். ஏன்னா பாட்டு படிக்க முடியல. அத்தாவை பாக்குறீங்க, அத்தா சலாம் அலைக்குங்களா, அம்மா சலாம் அலைக்குங்களா, பாடிட்டே சலாம் சொல்லுவீங்களா? அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், மாமியாரே சலாம் அலைக்கும், உடல கும்பல மருமகனே வஅலைக்கும் சலாம், குடும்ப பெண்கள் சொல்லுவாங்க. ஏன் இது சலவாத் இல்லை சலாம் இல்லை, இது பாட்டு. பாட்டை போய் நீ எப்படி இபாதத்தை சொல்லுவ, வணக்கமா சொல்லுவ, பாட்டு எப்படி அமல ஆகும்? ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதுக்கு மிகப்பெரிய அறிவுனா பத்து வயசு பிள்ளைக்கு சொல்லிடலாம். ஒரு பத்து வயசு பிள்ளை பாடிட்டு சலாம் சொல்லுவான், ஃப்ரெண்டை பார்த்து, அஜித்த பார்த்து, அலிசா பார்த்து சலாம் சொல்ல. உதாரணமா, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு. இது பாட்டா சலாம், இது சலாம். யாருமே உமரா போக வேண்டாம், ஹஜ் உமரா போக வேண்டிய இல்லை, மதியா போக வேண்டாம், காத்த கூட காத்துக்கவா, ரசூலோட போய் சலாம் சொல்லிட்டு வா. உடனே அந்த காத்து சொல்லிட்டு வந்து ரசூலோட சலாம் என்ன, ரசூலா சலாம் என்ன சொல்லுவாடா, கிற்கா பாட்டு சலாம் ஆகுமா? பாட்டு சலாம் ஆகாது. நல்ல கருத்துள்ளப்பாடுகளை நாங்கள் எதிர்க்கவும் இல்லை. ஆத்தாகே சந்திரமா ராத்து ஆதி, இது ஹிந்தி பாட்டு எனக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது, ஆனால் பாட்டு தெரியும். ஆத்தாகே சந்திரமா ராத்து ஆதி, ரஹ்ன ஜாயே தெரி மேரே பாத் ஆதி, முலாகாத் ஆதி, ஆத்தாகே சந்திரமா அந்த
சொர்க்கம் இல்லை. ஒரு கையில் இறை வேதம், மறு
இருக்கையில் நபி போதம். நம்ம அர்த்தம் சொல்றோம், ப்ராமிஸ் தான் வேணும். அதான் போடப்படுது அன்னை 40 வருஷத்துக்கு முன்னால. ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நாம தாயக்கம், கண்களில் ஏன் இந்த கலக்கம், தொழுதால் தீரும் தொல்லையாவும் அப்படிலாம் படிக்கிறான். நபிகள் நடந்தால் நரகங்களை அழகான பார்த்து கருத்து இந்த பாட்டை படிச்சுக்கிட்டே ஒரு அழகான கருத்தை சொல்லிக்கிட்டு கூட ஹராம செய்தானே எப்படி நல்லது, ஹராம் இல்லாமல் சொல்லு, ஹராமை கலந்து விட்டால் நல்லது கெட்டதாயிரும். புரியுதா உங்களுக்கு? உதாரணமா ஒரு தட்டு நிறைய பிரியாணி இருக்கு, பிரியாணி ஆட்டுக்கறி பிரியாணி முறையா அறுத்து, ஆட்டுக்கறி அறுத்து நல்ல பிரியாணி பிஸ்மில்லா சொல்லி அறுத்து பிரியாணி போட்டு தட்டு நிறைய வச்சிருக்கு. அதோட எது செய்யலாம் ஒருதான் கொஞ்சம் கடலை தேய்க்க வைக்கும் பிரியாணியோட நாத்திரம் எவ்வளவு சாப்பிடுவானா, இந்த பக்கம் பிரியாணி நல்ல பிரியாணி சொல்லுவானா. ஒரு கையில் சங்கரம், இன்னொரு கையில் சாக்கடை, தண்டை பூசணையோடாது முட்டாள்தான் அவன் செய்வான். அது போல கெட்டதையும் நல்லதையும் கலந்து பாடல்கள் இருக்கு. மியூசிக் மட்டும் ஹராம் இல்ல, பாடல்களை தப்பான பாட்டு இருக்கு. நான் சொல்றேன் ஒரு சில பாட்டு தப்பான பாட்டு. என்ன பாட்டு? அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. இது ஒரு பாட்டை துஆவா கேட்கிறார். முதல்ல பாட்டு சலாம சொன்னாங்க, தெந்தல் காட்டை பண்ணி சலாம் பாட்டுல இது துஆ. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணன் நபியை தந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. இது தப்பான கருத்து கிடையாது, அருமையான கருத்து. இந்த அழகான கருத்தை மீதி கடிச்சு ஹராம் ஆக்கிட்டார். அது மட்டுமல்ல, மழையை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்று குழந்தைக்கும் தெரியும். 10 பிள்ளைகள் வைக்காதுங்க, மழை யாருங்க யாரெல்லாம் மழை வெயில் செய்வாயாக, பிள்ளைகளுக்கு தெரியும் அல்லாட கருத்துல. ஆனா இந்த பாடலாசை என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த பாட்டுக்கிற பேர்ல மழை எங்க இன்னொரு பாட்டு என்ன கேட்கணும் பாருங்க, அதை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, ஒரு ஐயாவை கூப்பிடுறான். எந்த ஐயா? கடைசியில் அந்த பாட்டுல அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்க அல்லல் நீங்க வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எனக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது இரல்லாம் போதும் ஐயா. எந்த ஐயா? நீர் எங்கே 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 சகுல் வீரானே, நாவூர் உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா. அவருக்கு போய் மழையை கேட்கான முட்டா பேதங்க விஷம். இஸ்லாமிய பாட்டாயிரு, முஸ்லிம் படத்துல அது பாட்டாயிருமா? அடே மழையை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் சொல்லிட்டு இன்னொரு பாட்டுல மழை யாரு போய் கேட்கலாம், தரையாவது போய் கேட்கலாம், உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமாரி. பள்ளி வாசல் போக சொல்றான் ஒரு பாட்டுல, இன்னொரு பாட்டு ஏதோ சொல்றான் நாபுத்தராக போக சொல்றான். இது எப்படி நல்ல பாட்டுன்னு ஏற்றுகிறது? இப்படி நல்லதும் கெட்டதும் இயம் ஹனீபா பாட்டு இருப்பது போல சினிமா பாட்டு இருக்கிறது, மூணு இதுவும் இருக்கிறது. அதனால சொல்லி முடிச்சிடறேன். சினிமா பாட்டு உதாரணத்துக்கு, தனிமையிலே இனிமை காண முடியுமான ஒரு பாட்டு உண்டு, குந்தி ஒரு கவிஞர் எழுதுனது. தனிமையிலே இனிமை காண முடியுமா, கடவுளுக்கு
கொண்டாடி வணங்குறான். புரியுதா? ஏன் இந்த மனுஷனை பார்த்து பார்த்து, கணவன் மனைவி புள்ள குட்டி பேரன் பேத்து பார்த்து, அண்ணாவுக்கும் பிள்ளைக்கும் பேரருக்கும் நினைச்சிட்டு இருக்கான். படைச்சவன எப்படி இருக்கணும் மண்டே இல்ல. சினிமா பாட்டு பிரச்சனை இல்ல நமக்கு, இதை பத்தி சினிமா பாட்டுதான். ஒரு முஸ்லீம் படிக்கலாமா? ஒரு முஸ்லீம் இருந்தா அவங்க போய் தலைவர்கள் மலையை கேட்கலாமா? இத மாதிரி கவிதைகள் எப்படின்னு பாருங்க. யாமன் தமாதாய் மதம் பொறுத்து வர்றேன். முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும், யார் அஸ்ஸலாமு அலைக்கும் படிச்சிட்டேன். மோர்தல ஒவ்வொரு அடியா இருக்கு, கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். கேட்கறதுக்கு அருமையா இருந்தா வாழ்ந்த குரு சொல்ல முடியாது. மீதிகள கேட்கறதுக்கு எஜாவா இருக்கு, ரத்தம் இருக்கு. இந்த கவிதையை கிழக்கு பேர் விளங்குறீங்க. ஒரு பொய்யாவது சொல் கண்ணு, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. கிழக்கு பேயா பொறுமையாக மீலாது மீலாதுதான் பிறந்த நாள் அல்லது பிறந்த இடம். மோடிதான் பிறந்த இடம் தான் கிடையாது. இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. கொண்டாடவே இல்லை பர்த்டே கொண்டாடினாலா? அன்பிற்குரிய சுன்னத் ஜமாத்தை சார்ந்த மக்கள், எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்க நாசமா போவாதீங்க. தொழுகை கடமையானதான் கிழங்கு. ஐவேத தொழுகை கடமையா? ஆமாம். அதுக்கு என்ன அப்படின்னு கேளுங்க. இன்ன சலாத்த காணத்தல் உம்மீன கிதாபம் நோக்கூத்தா. தொழுகை குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பது முஸ்லீம்களுக்கு கடமையாகும். குரான் இருக்கா அப்படின்னு அக்னி சலா தொழுகை நிலைநாட்டுங்கள் நூத்து கணக்கான இடத்துல இருக்கு. தொழுகை பத்தி எப்படி இருக்கு? நூத்துக்கணக்கான முன்னோர்கள் சவடாவை விடுறோம். தொழுகைக்கு குரானை காட்டிய ஒரு ஆலிமான்
விரும்பினால் காட்ட முடியவில்லை இல்லை. ஆகவே நாங்கள் சொல்கிறோம், பயந்து சொல்லல, தயவு செய்து நல்ல கருத்தில் சொல்கிறோம், எங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், நாம் சொல்லும் விதத்தில் கோபம் இருக்கலாம், நாம் சொன்ன குரான் கையில் எடுப்பாங்க, நாம் கேட்கும் கேள்விக்கு பதில் இருக்கா, எங்க வேற கோபத்துல நீங்க அண்டா அண்டா பெரிய தேசம் தேசாலா விழா கொண்டா எங்களுக்கு என்ன கஷ்டம் இது ஒரு எதிர்ப்பு. நீங்கள் போது மீறாத கமிஷனர் கொண்டாடுகள் கூட்டினா நாங்கள் மீட்டிங் அறிவா இருக்கோம், நீ மோத தமிழா செய், நாங்கள் இந்த விழாவை எதிர்ப்பதற்கு ட்ரிபிளா மீட்டிங் நடத்துவோம், விடமாட்டோம். ஏன் நபி வழியில இல்லை, இஸ்லாம் என்ற பெயரில் செய்யாதுங்கிறோம், உனக்கு விழா நடத்த நடத்துவது இப்போ அது எங்களுக்கு தேவையற்றது. நபியின் பெயரை சொல்லி கொண்டாடாத, அல்லாவின் பெயரை சொல்லி கொண்டாடக்கூடாது. தப்பு ரெண்டு வகை இருக்கு, சாராய கடை குடிக்கலாம், உலகத்திற்கு மனித ஜென்மத்திற்கு ஒரு எதிரான ஒரு படைப்பு இருக்கு, என்ன செய்ய நல்லவர்கள் மீது ஒரு நல்லதை கெட்டதோடு கலந்து கொள்வோம். எப்படி பாருங்க, சொல்லிட்டு செய்து வர்றேன். நபிகள் நாயகம் சொல்ல காபத்துல்லா முகமதுல தொடங்குறாங்க, காபத்துல்லா காபத்துல்லா வெற்றி அடைந்து வெற்றி வாகை சூடி இஸ்லாமிய ஆட்சி வந்த பொழுது காவத்துல்லா தொடங்குற சொல்லலாம், காவத்துல்லா சொல்ல தொடங்குறாங்க. உள்ள பார்த்தா இப்ராஹிம் நபி சிலை இருக்கு, இஸ்மாயில் நபி சிலை இருக்கு, அதை பார்த்து ரசூலுல்லா வந்து அசந்தாங்க, ஆனா படுவாய் போயிருவோம், சிலையை பார்த்து அசந்துவாங்க. சிலை நிற்கக்கூடிய கோணம், சிலை எப்படி நின்றுதுன்னா இப்ராஹிம் நபி ஜோசியக்கார மாத்தி காமிச்சிருக்கான், இப்ராஹிம் நபி ஜோசியம் பார்த்தா இருக்கிறான். கோபம் இருப்பதாக்கப்பாக்கணும்ப்பில்ல படித்தார்கள் இது ஒரு கவி பாட்டு அரபி பாட்டு இந்த கவிதை முகாரில் இருக்கு இந்த கவிதை முஸ்லிம் இல்ல ஒரு யூத கவிஞர் அவன் பேர் லபீத் அவர் சொன்ன கவிதையை நபிகள் சொல்கிறார்.
என்று ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் ஒருவனை தேவன், அந்த இஸ்லாமிய கான்செப்ட் அடிப்படை. இது சினிமா பாட்டு, சினிமா பாட்டுல வருது. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஈமான் அதுல இருக்கு, ஈமான் சொல்லுங்க. அதுபோல ஒரு கவிஞர், யூத கவிஞர் சொல்கிறார், அந்த கவிதையில் ஈமான் இருக்கிறது. நாங்கள் ரசூல் சல்லல்லாஹு என்ன ஈமான் இருக்குது அதுல அனைத்தும் அழிந்து போகக்கூடியது என்பது உண்மை அப்படிங்கிற அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான், எல்லாம் அழிஞ்சிடும். அப்ப அல்லாஹ் மட்டும் இருப்பான் ஏத்துக்கிட்டா, அப்ப அல்லாஹ் மட்டும்தான் இந்த முட்டா போயில, அப்ப அல்லாஹ் மட்டும்தான் ஏத்துக்கிட்டு கடவுள் ஏத்துக்கிட்டு அல்லாஹ் எல்லாம் அழிஞ்சு போகுற அவர்களே. நீங்கள் சொன்னீர்கள், பில் இதிரிமின் மௌலாக்க உன்னுடைய எஜமான் அல்லாவிடத்தில் அனுமதி பெற்று சொன்னீர்கள். அதாவது முஹிதீன் நினைஞ்சாரா அல்லாட்ட அனுமதி கேட்டாரா? இதே பச்சை பொய். அல்லாட்ட அனுமதி கேட்க முடியுமா? முஹிதீன் அவர் என்ன இறை தூதரா, நபியா? அல்லாவுடைய தூதராக அவரு நபிகளாருக்கு 400 வருஷத்துக்கு பிறகு வந்தவர் நல்ல மனிதர், அவ்வளவுதான். அவர் நல்ல மனிதர், அவரை விட ஒரு நல்ல மனிதரோட இப்ப நீங்க இருப்பீங்க, யாருக்கு தெரியும்? நான் நல்லவரா, முஹிதீன் நல்லவரா, நீங்க நல்லவரா, இங்க இருக்கிறவரா தெரியாது, மறுபடியில் தான் தெரியும். நபி அப்படி இல்லை, இறை தூதர் நல்லவர் தான். இறைவன் எசர் தெரியாது, இறைவன் எசரை பற்றி மறுபடியும் கேள்வியெல்லாம் வராது. இறை தூதர்களை பத்தி எல்லாம் கேட்பான். அப்பா நீ முஹிதீன் என்ன சொல்ல வர்றானா, அத கொல் தமிழ் இதன் மௌலாக்க தமிழா முஹிதீன் அப்துல் கலாம் ஜெயலாலி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டீர்கள். ஒரு பொய் ஆரம்பிக்கிறான், என்ன அனுமதி தெரியுமா? கதமி அலா ரஹ்மத்தில் அவுலியா, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களும், அவுலியாக்கள் இறைநேசர்கள், எல்லா அவுலியாக்களுடைய பிடரி, ரஹ்மத்னா பிடரி, அவுலியாக்களுடைய பிடரிகள் எல்லாம் என் காலுக்கு கீழே, கதமி என் காலுக்கு கீழே இருக்கணும்.
அப்படின்னு நீங்க அல்லாட்ட அனுமதி கேட்டீங்க, அல்லாஹ் அனுமதிச்சிட்டான். என்ன திமிர் இது! ஏன்னா மத்த அவுலியாக்களை சங்கல வைக்கணும் இருக்காரு முஹிதீன். இப்படி சொன்ன அவர் அவுலியாவா நான் கேட்கிறேன்? முஹித் அப்துல் கலாம் ஜெயலலிதா அவுலியா இல்லன்னு ஆயிரும். முஹித்தின் அப்துல் கலாம் ஜெயலலிதா அவுலியாவா இருந்தா இப்படி சொல்ல மாட்டார். ஆணவ பிடிச்சவரா போவாரு, அகம்பாவை பிடிச்சவரா? அவுலியாக்களை நான் தான் மிதிக்கிறேன்னா நீங்க எல்லாம் எம்மாத்தோட ஹேக்கம். நம்மளாம் யாரு? என் சங்க வர்ற காலை வச்சா விடுவோம்னா காலை ஒடிச்சிட மாட்டேன். என் சங்கல காலை வைக்க விடுவோம் நானு? உங்க புள்ள சங்கல காலை வைக்கலாம், காலை ஒடிச்ச மாட்டீங்க. என் சங்கல காலை வைக்க நீ யாருடா? என்னுடைய தலை குறிவதாக இருந்தாலும் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான் குறியணும். அல்லாக்கு வேற எவர் காலுக்களை நான் போக வேண்டியது இல்லை, போக கூடாது. பெத்த தாய் காலில் கூட விடக்கூடாது. ரைஸ்ராத்துல அவனுக்கு பெத்தெடுத்த தாய் இருக்காங்க, அம்மா தாப்ப பெற்றோரின் காலில் கூட விழக்கூடாது. பெற்றோருக்கு உயிரை கொடுக்கலாம், பெற்றோர் காலில் விழக்கூடாது. இஸ்லாத்துல என்ன பெத்த தாப்பன் தாய் காலில் விழக்கூடாதுன்னா முஹித்தின் காலில் எவன்டா விழணும்? எதுக்குடா விழணும்? இதை முதல்ல எழுதி வச்சிருக்கேன். அது அழகா பெருசா பக்தி பரவசத்தோட பாடுவாங்க. விளங்குற உங்களுக்கு இப்படியே சொல்லி ரசூலாட்ட வருவான். குற்றம் செய்து விட்டவர்களே, அவன் செஞ்ச அழகை தனது நம்மளையும் செய்ய சொல்றான். பாவம் செய்து விட்டவர்களே மக்களே, வஜித்தரம் உங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுங்கள், தௌபா செய்யுங்கள். முதை தௌபா செய்ய அல்லாத தௌபா செய்ய சொல்லலாம். அல்லாத பாவம் தரணும். இது என்ன சொல்றான்? மதீனாவில் அடங்கி இருக்கக்கூடிய அவங்க போய் பாவமன்னிப்பு தேடுங்கள், விஷத்தை கக்குகிறார். எந்த விஷமத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிதோடு புதைக்க வந்தார்களோ, அல்லாஹ்வை தவிர யாரிடத்தும் கையேந்த கூடாது என்று ஒரு கொள்கையை நிலைநாட்டினார்களோ, ஏகத்துவம் தௌஹீத்ங்கிறோம், படைத்தவரை தவிர யார்ட்டையும் கையேந்த கூடாது. ஒவ்வொரு நாள் நபிகள் நாயகம் அல்லாஹ் இடத்துல அஸ்தௌஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று 100 முறை சொல்வார்களாம். பாவமே செய்யாத நபிகளார். நம்மள மாதிரி சொல்ல பாவம் செய்யறாங்க, நம்மள மாதிரி பாவம் சொல்லுக்கு வராது. உத்தமர் அவர், பண்பில் குறையில்லாதவர்கள் நபிகள் நாயகம். அபுஜெயில போய் முகமது சாதா கடைக்கு போனான், முகமது அப்படி செய்ய மாட்டாருறான் அப்படி சொல்லி போடுவான். அவ்வளவு பெரிய உத்தவர். எதிரிகளால் கூட நபிகள் பெருமானாருடைய கண்ணியத்தில் குறை பேச முடியல. அந்த அளவு கொள்கை உறுதியாக பண்பாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிட போய் பாவமன்னிப்பு தேடுகிறிய, எந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க? அந்த கொள்கையை நபியின் பெயரில் குளிதோண்டு புதைக்கக்கூடியது போனது. அவே சினிமாவோட கேடு. சினிமா பாட்டு ரசூலுல்லாஹ்வோட பேரை கேட்கிறான், இஸ்லாத்தின் பேரை அவன் கேட்கிறான். அவன் கேளிக்கை சாலிய ஜாலியா புத்தடிக்கிறான். அது வெறும் தவறு, இது விஷமம். இவ்வளவு மோசம் அல்ல. தக்கும் முக்கமா எக்கும் ஆஜி பகலும் பாலா, எனக்காக எழுந்து நின்று மரியாதை செய்யாதீர்கள், உங்களுக்காக பிறகு எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதாவது நீங்கள் பிறருக்காக எழுந்து நின்றால் நீங்க தாழ்வு உள்ள ஆள் அர்த்தம். உங்களுக்கு பிறர் எழுந்து நிற்க நினைச்சா நீங்க பெருமை உள்ள ஆள், தற்பெருமையும் வேண்டாம் வேண்டாம். அந்த மார்க்கத்தை உட்கார்ந்துட்டு காலக்கீழ மிதிக்கணும், பாவமன்னிப்பு அவற்றை தேடு. இப்படி மூணு எழுதி வச்சா இந்த குப்பையை போய் நீங்க பள்ளிவாசம் உட்கார்ந்து படிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப பான் சொல்லுச்சு, பான்காக மதிச்சோம், மீட்டிங் நிப்பாட்டோம். ஏன் அல்லாஹ் அழைக்கப்படுகிறான், அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹ் பேர் சொல்லப்படுகிறது. பான் முடிந்ததும் சலவாத் சொல்ல வேண்டும் சொல்ல சொன்னாங்க. அதை யாரும் சொல்லப்படுகிறான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற ஸலவாத்தை சொல்லுங்கள் பாங்குக்கு பிறகு. அப்படி சொன்னால் ஃபகத் ஸல்லல்லாஹு அஸ்ர மர்ரா, அல்லாஹ் உங்கள் மீது 10 ஸலவாத்தை செய்கிறான். அல்லாஹ் மீது 10 அருளை செய்யலாம். நம்ம ஒரு ஸலவாத் சொன்னா போதும். நீ ஒரு ஸலவாத்தை சொல்லுங்க, நம்ம மீது அல்லாஹ் 10 அருளை செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லுங்கள், திக்ரை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, குர்ஆன் ஓதி எழுத்துக்கு பத்தலன்மை
மூணு ஓடாத கிழிச்சு சாக்கடைய போடு. எங்க வேணாலும் வீணா போவாதீங்க. உங்களுக்கு நபியின் மீது அன்பு இருக்க பாசம் இருக்கா? நபி வழி நட, அதுதான் பாசம். யாருக்கு நான் பிரியமாக இருக்கிறேனோ அவன் தான் உண்மையான ஈமான் உள்ளவன். நாங்கள் ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல அந்நபி அவுலாதில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்ல, என் பெற்றோர் சொல்லலாம் ரசூலுல்லாஹ் சொல்லு, ரசூலுல்லாஹ் சொல்ல அவுலியா சொல்லலாம் ரசூலுல்லாஹ் சொல்லு, ரசூலுல்லாஹ் சொல்ல அஜத் சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்லு. அப்படி வா ரசூல் ரசூலுல்லாஹ் ஜிக்கு அவர் வழியில நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கு, சலவாத் ஓதிட்டே இருக்கு, கோடி உரை போது மூணு நல்லது இல்லை என்பது மட்டுமல்ல கேவலமானது. இப்பதான் ஆதார வசனங்களும் என்பதையிலும் இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள் சொல்லான வசனம். மூணு பின்பற்றினா அவன் வீண, நானா சொல்றேன் அது கவிதை. குரானை பின்பற்று நல்ல மனுஷன், நபியை பின்பற்று மேலோங்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றி அடையலாம். மூணு ஃபாலோ பண்ண வீரத்தனம் அது. ஒமாஹும் பிகௌலி ஷாயிர் வலா பிகௌலி காஹின் ஒமாஹும் பிகௌலி ஷைத்தான். குரான்ல இருக்கு இவர் சொல்வது, ரசூலுல்லாஹ் சொல்றான்ல இந்த முகமது சொல்வது கவிஞனின் சொல்லல்ல. ஒமாஹும் பிகௌலி ஷாயிர் அவர் சொல்லக்கூடிய சொல் ஜோசியக்காரன் சொல்லல்ல. அவர் சொல்லக்கூடிய சொல் ஷைத்தானின் சொல்லல்ல. எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். இந்த முகமது சொல்லக்கூடியது கவிஞரின் சொல்லும் அல்ல, ஜோசியக்காரன் சொல்லும் அல்ல, ஷைத்தானின் சொல்லும் அல்ல. வேற என்ன? ரசூல் கரீம், கண்ணியமான தூதருடைய சொல். என்ன ஒரு வார்த்தை இது! குரான்ல இருக்கையா? முப்பது குரான் ஏத்துக்கிறீங்கல்ல, நபிகள் பெருமானார் அங்கீகரித்தால் அதை படி, அது தப்பு இல்லை. சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் கவிதை புனையவில்லையா? இது எங்க கொஸ்டினே கிடையாது. சஹாபாக்கள் கவிதை ஏற்றிருக்காங்க, ரசூலுல்லாஹ் அதை ஏற்றிருக்காங்க. அதே சமயத்தில் ரசூலுல்லாஹ் கவிதை தெரியாது என்றால் வணக்க வழிபாடு இல்லை. அனுமதிக்கிறது வேற, கிரிக்கெட் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது மார்க்கத்தில் ஹராமா? ஹராம் இல்லை, விளையாடலாம். ஆனா கிரிக்கெட் விளையாடுறது இஸ்லாத்தில் உள்ள ஒரு அமலா? இல்லை. ஃபுட்பால் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, செட்டில் கால் விளையாடுறது தப்பா? தப்பெல்லாம் இல்லை. யாராவது ஃபுட்பால் விளையாடுற சுண்ணத்துனா அதுக்கு என்னென்ன ஆதாரம்? நபி வழினா ஆதாரம் காட்டணும். இஸ்லாத்தில் உள்ள செயல் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் வேண்டும். நீ ஓதிர யாரும் இஸ்லாமலைக்கு அதுக்கு ஆதாரம் கிடையாது. இல்லை எடுத்துருவா. நான் சொன்ன ஒரு யூதனுடைய கவிதை ஆதாரம் சொன்ன, யூதனுடைய கவிதை அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலா. ஒரு யூதனுடைய கவிதையில திருமலை குரல் ஆதார் புகாரில் ஆதார் இருக்கேங்கிறானே. இப்ப அந்த வசனங்களையா அடக்கி பாருங்க. இந்த அல்லாஹ் மலாயக்கத்தை சொல்லுவான் நபி ஆயு அல்லது ராமனு சொல்லு அழகி சலிமு தஸ்லீமா சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். உலகத்திலேயேங்க நம்மளை அறியாமல் நன்மை சேர்றது எதுல சேரும் தெரியுமா? சலாத்துல சேரும். நீங்களே விளங்க முடியாது. அதான் பாக்குறிய அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு போயிடுறிய. பத்து நன்மை. வாலைக்கும் சலாம், பத்து நன்மை. சலாத்தையே நபிகள் பெருமானார் காட்டி தந்த முறைப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சாம்பிள், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வாலைக்கும் சலாம் சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும். மாற்று மத நண்பர்களுக்கு கூட தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாங்க.
அது ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யார் அப்பன் சொல்லடி, அவனுக்கு நான் சலாம் போடணும். சலாம் கொடுத்து ஆரம்பிச்சொல், சலாம் அழைக்கும் அந்த பாட்டில் வரும். முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் கூட சலாம்னா என்னன்னு தெரியும், அஸ்ஸலாம் அலைக்கும். ஏன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை காஃபிர், சலாம் அலைக்கும் அப்படிங்கிறார். யா அபத்திலா தாவிதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள் என்று இப்ராஹிம் தந்தைக்கு சொன்னார். கல்லால் இருந்து கொன்றுவேன் அப்படின்னு தந்தை சொன்னார், அஸ்ஸலாம் அலைக்கும் இப்ராஹிம் சொன்னார். இதற்கு குர்ஆன்ல இருக்கு, அஸ்ஸலாம் அலைக்கும் தந்தைக்கு சொல்றார். ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஆளுக்கும் சலாம் சொல்லலாம், முஸ்லீம் தான் சலாம் சொல்லணும் கிடையாது. நிறைய பேர் தப்பா வழங்கி வச்சிருக்கான். சலாம்னா என்ன, கடவுள் உனக்கு கருணை செய்வாராக, ஒரு உள்ளத்தில் இஸ்லாம் வரட்டுமாக, உள்ளத்தில் சாந்தி வரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன, அல்லாஹ் சாந்தியை தரட்டும், நிம்மதியை தரட்டும். உலகத்தில் நிம்மதி தானே எல்லாம் கருக்கு பிடிச்சாலேதான், எவர் என்னாலும் தரா கேட்டா ஒரு நிம்மதி அப்படிங்கிறான். சலாம் சொல்லு, வீடு நிம்மதியான வீடாயிரும். தகல்தும் புயுத்தம் வலாம் பசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். யாராவது சொல்றீங்களா, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது உங்க வீட்டுக்காரர் சொல்றாரா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டார். ஊர்வலத்துக்குலாம் சலாம் சொல்லுவார், தான் பொண்டாட்டு வழியில் சொல்ல மாட்டார். ஒரு அஜத்தை தாடியை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் எழுது, தாடிக்கு சலாம் இல்லைன்னு அரிசிலே இருக்கு. தாடியை பார்த்தா சொல்லு, துப்பியை பார்த்தா சொல்லு, தலமா பார்த்து உன் வீட்டுக்குள் நுழையவும் மனைவி மக்களுக்கு சொல், இஸ்லாமிய சட்டம் இது. ஏன், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டா, வீட்டில் உள்ளவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். வீட்டில் உள்ள சாந்தி இல்லமாயிருமா, அது நிம்மதியான வீடாயிருமே, உன் குடும்பம் நிம்மதியான குடும்பமாயிருமே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல். இன்னும் நிஷாதம் எல்லாரும் ஆரம்பிச்சிருங்க, வீட்டுக்கு போகும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும்னு போங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு சிரிப்பாங்க எல்லாரும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா பொண்டாட்டி என்னடா கொத்தா சலாமெல்லாம் சொல்லிட்டு என்னாச்சு, இல்லைனா சலாம் சத்தங்கடா, யாராவது வாசல மொசாவரிக்கான பாருமாங்க, சலாம்னாலே மொசாவராக்கிட்டான். அடே, சலாம் என்பது மாபெரும் கருணை. நபிகள் மீது சலவாத்தை சொல்லுங்கள், நபிகள் மீது சலாம் சொல்லுங்கள். நம்ம தொழுகையில் சலவாத் வரம் அல்லாஹும்ம சல்லி, அதே மாதிரி ரசூலுல்லாஹி சலாம் தொழுகையில் அத்தையாத்தில் சொல்றோமே, தொழுகைக்குள்ள இருக்கக்கூடிய வணக்கத்தில் உள்ள ஒரு அங்கம் சலாத்தும் சலாமும் என்பது. அப்ப சலாம் அவ்வளவு பாக்கியமானது. சலாம் இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நபிகள் பெருமானார் காட்டி தந்த முறைப்படி இல்லாவிட்டால் அந்த சலாம் கூட பிதாத் என்ற வழிகள் ஆகிவிடும். எப்படின்னு சொல்லட்டா, அஸ்ஸலாம் அலைக்கும் நான் சொல்றேன், நீங்க அலைஹிஸ்ஸலாம்ங்கறீங்க, நீங்க எல்லாருமே தொழ போறீங்க, பள்ளிவாசல தொழுவீங்க, தொழும் பொழுது கடைசியில சலாம் சொல்லுவாங்க ஆலிம்சா இமாமே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாங்கிறாரு. சொன்னோட பின்னால் நீங்க எல்லாரும் அலைக்கும் சலாம்னு சொல்றீங்க, பின்னால் எல்லாம் அலைக்கும் சலாம் வந்து என்ன அலைஸ்லாம் அஸ்ஸலாம் ஏன் சொல்ல சொல்கிறோம், தொழுகையில் அஸ்ஸலாம் அலைக்கும் எல்லாரும் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லணும். அங்கே உள்ள ரூல் வேறு, தொழுகைக்குண்டான ரூல் வெளியே வேறு ரூலு. வெளியே சலாம் அலைக்கும் அலைஸ்லாம், தொழில் அஸ்ஸலாம் அலைக்கும் அலைஸ்லாம் சொல்லக்கூடாது. நீயும் சலாம் சொல்லு, அவரும் சலாம் சொல்லட்டும், பின்னால் அலைஸ்லாம் சொன்னால் தொழுகையில் தவறு. அலைஹிஸ்ஸலாம் தப்பு இல்லை, தொழுகையில் சொல்வது பாங்கு சொல்வது சுன்னத்து, எல்லாருக்கும் தெரியும். தொழுகைக்கு காம சொல்றது சுன்னத்து, எல்லாரும் தெரியும். இதே பாங்கு ஒரு இடத்துல ஹராமா இருந்து தெரியுமா, பெருநாள் அன்னைக்கு பாங்கு சொல்றது ஹராம், ஏன் வச்சுக்கிடுங்க, எல்லாருக்கும் தெரியும். பெருநாள் அன்னைக்கு காம சொல்றது ஹராம், நோம்பு ஃபர்லு ரமலான் மாசத்தில பெருநாள் அன்னைக்கு நோம்பு பிடிக்கிறது ஹராம். நல்லது கெட்டது நீனும் நானும் முடிவு பண்ண முடியாது, ரசூலுல்லாஹ் சொல்லணும், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட கேட்கணும். அதைத்தான் சாப பெருமக்கள் கைபனு சொல்லி அழைக்க அரச சொல்லா, உங்கள் மீது சலவாத் சொல்ல வேண்டும்னாலும் எப்படி ஒன்னே அரை சொல்ல, அல்லாட்ட பொறுமை வாங்கி அல்லாஹ் மசலின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொல்லப்பட்டது, நபிகள் பெருமான் சொந்தமாக சொல்லவில்லை. ஏத்திபி குர்ஆனின் ஹைஜஹாதா உபத்திலோ குல்மா எக்குல்லி அன் உபத்திலோ மின்தில் காயினஃப்ஸி நத்தமி இல்லாமா யுஹா இலைய. மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள், முகமதே இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேண்டாம். சொல்லும்
என் அத்தமே இல்லாமல் எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. குரானை மாற்றுவதற்கு, சேஞ்ச் பண்ணுவதற்கு, வேறு குரானை தாய் என்று சொல்வதற்கு எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று நபியே சொல்லிவிடு. குரானை மாற்றுவது அல்லாஹ்வுடைய இஷ்டம், ஏன் இஷ்டம் கிடையாது. என் அர்த்தமே இல்லாமல் இல்லையே, அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன், எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். முடிஞ்சு வச்சு சப்ஜெக்ட். அல்லாஹ் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன், நானா உண்டு பண்ணல. அல்லாஹ் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். வேறு எவரையும் பின்பற்ற முடியாது, சஹாபாக்களையும் பின்பற்ற முடியாது. அப்புறம் என்ன இமாம்கள் வேண்டி கிடக்கு, அப்புறம் என்ன அவுலியாக்கள் வேண்டி கிடக்கு. நீங்கள் இமாம்கள் அவுலியாக்களை மதிக்கவில்லையா? மதிக்கவும் வேண்டாம், அவன் மதிக்கவும் வேண்டாம். நான் முஹிதாவை மதிக்கலாம் அவன் மதிக்கலாம் தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. தெரியாத ஆளை பத்தி ஏண்டா ஏண்டா கேட்கிறேன். ரசூல்லா மதிக்காட்டா முஸ்லீம் இல்லை, சஹாபாக்களை மதிக்கணும். ஏன் ரசூல்லா சொல்லியிருக்காங்க, மற்ற ஆளை பற்றி தெரியாது. திடீர்னு ஒரு ஆளுங்களை போகிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய ஆள் போகிறாரு, அவர் தமிழ்க்கவா என்னையா மதிக்கலைன்னா நீ யாரையா எனக்கு தெரியாதுன்றோம்ல. தெரிகிற ஆளத்தான் மதிக்க முடியும். ஒரு பேச்சுக்கு உனக்கு முகத்தில் தெரியுமா மதிச்சுட்டு போ. மதிப்பது என்பது பின்பற்றுவதல்ல, நபியை மதிப்பது தான் பின்பற்றுவது. நல்லோர்களை உயர்வானவர்களை நம்பலாம், நல்லவர்கள் இருக்கக்கூடும் நமக்கு தெரியாது. சஹாபாக்களில் சிலரே மறுமையில் மாட்டிக்கிடுவாங்கன்னு அதே சிலர் இருக்கு, மத்தாலாம் ஏமாத்திரம் அது நம் கையில் இல்லை. அதனால அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன், நான் எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அது அபூபக்கர் சித்திக்கில் இருந்து உலகம் வழிமுறை உள்ள முஸ்லீம் அனைவருக்குமே தான் சட்டம். அதை கவனத்தில் கொண்டு மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமா? நபி வழி நட, நபி வழி நடக்காவிட்டால் எந்த இமாம்கள் வழி நடந்தாலும் வெற்றி அடைய முடியாது. நபி வழியா நடக்கணும். ஏன் அல்லாஹ் சொன்னதை நபி பின்பற்றுகிறார், நபி சொன்னதை நாம் பின்பற்றுவோம். நபி வழி நடந்தால் சொர்க்கம், நரகம் இல்லை. இமாம்கள் வழி நடந்தால் சொர்க்கம் இல்லை. எந்த இமாம் ஹதீஸை ஆதாரம் காட்டினால் நம்பலாம். ஒரு இமாம் சொல்றார் குர்ஆன்ல இப்படி இருக்கு, ஹதீஸ் அதை பின்பற்றலாம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரம் காட்டாவிட்டால் முன்னோர்கள் நல்லவர்கள் ஆதாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்பது என்பது வேறு, பின்பற்றுவது என்பது வேறு. நபி வழி நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மறுமையில் சுவனம் பெற அந்த ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் உதவி செய்வானாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.